ஒரு நல்ல விஷயம் பண்ணணுடா அப்படின்னா ஒரு பய திருப்பி பார்க்க மாட்டா. இது ஏன் ஒரு வீட்டை கொடுத்துருடா அப்படின்னா ஊரே ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கும், ரசியா குஷியா இருக்கு. ஏன்னா அந்த ஆளே எதிர்பார்த்துருக்க மாட்டா இவ்வளவு ஆதரவு நமக்கு கிடைக்கும் உக்ரைனை போட்டு உழுக்கிறதுக்கு. சீனாலேருந்து பாகிஸ்தான்லேருந்து அத்தனை பேரும் நீ பண்ணுறது தான் பங்கு சரி போட்டு அடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடை போட்டிருக்காங்கப்பா. ஆனால் நீ என்ன தான் பொருளாதார தடை போட்டுதாலும் தடை அதை உடை சரித்திரம் படை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காப்புல புடினு. இதுலேயும் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காப்புல, நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போர்ப்படையை அனுப்ப மாட்டோம், நீ இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து அனுப்பிச்சிட்டிய அப்புறம் இங்கேயே அனுப்ப போகிற அப்படின்னு அவைகளே நினச்சிட்டாங்க. இருந்தாலும் வெளியிலேருந்து எங்கள் ஆதரவு உக்ரைனுக்கு தான், அதை எவனாலையும் மாற்ற முடியாது. நீ ஆதரவு கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன அங்கே ஐயோ ஐயோன்னு போட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்களுக்குள்ளே உட்காந்துட்டு சரிகம பாட்டு பாடிக்கிட்டு இருக்க நீங்கள் பாடுங்க. அதே நேரத்தில் இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும், இங்கே அடித்தா இங்கே தானா வலிக்கணும் அப்படின்னு நம்மளாம் நினப்போம். ஆனால் உண்மையிலே உக்ரைனில் அடிக்கிறது உலகம் ஃபுல்லாக வலிக்குது. புரியலை, தங்கத்துலேருந்து பெட்ரோல்லேருந்து கோதுமை முத கொண்டு விலை ஏறிச்சு. திருதிருப்புடு பார்த்தா 2000 ரூபா தங்கம் நம்ம வாங்க போகிறது இல்லைன்னு வைங்க. இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பங்கு சந்தைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தை அப்படியே போட்டு உலுக்கி எடுத்துட்டாங்க. அந்த சந்தை கொஞ்ச நேரத்தில் தரிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி மறுபடியும் மேலே ஏறி வருது. இதில் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயா மோடி ஐயா வந்து ரஷ்யாவிட்ட பேசணும், பேசிட்டாரு முடிக்க சொல்லிட்டாரு. இது வந்து உக்ரைன் மக்களுக்காக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு, முதல்ல நமக்காகவே பேசணும். ஒரே நாளில் டாலர் மதிப்பு மேலே போயிருச்சு, பெட்ரோல் விலை $105 வந்துருச்சு கச்சா பேரல் லிட்டர். இதுவரை 14 வருஷத்தில் இதுவரை இப்படி வந்ததே கிடையாதான். இனிமேல் கோதுமையை புரியுதா இல்லையா, கோதுமையை கண்மை மாதிரி தான் யூஸ் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு கோலப்பொடி மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒட்டு மொத்த உலக பொருளாதாரமே ஒரு மாதிரி ஆயிரும்னு வைங்கள. ஏற்கனவே இதில் அதிகபட்ச விஷயம் என்ன தெரியுமா, கடன் வாங்கின இப்போ பேங்க் வட்டிக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, ஒருவேளை போர் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல அவங்க உட்கார்ந்துருக்கவங்களாம் சௌரியமாக தான் இருப்பாங்க, சம்பாதிக்கிறவங்களாம் ஓகேயாக தான் இருப்பாங்க, ஆளுமையில் இருக்கிறவங்க நல்ல ஆளாத்தான் நல்ல ஆளம்பேரமாக திருந்து தான் இருப்பாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சாவணும். ஒட்டு மொத்த இன்ஃப்ளேஷனும் ஒட்டு மொத்த ரியாக்ஷனும் நம்ம மேலே தான் வந்து விழுகும். எப்படி தெரியுமா, இப்போ பேங்க் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா பேங்க்கில் வட்டி கட்ட சொல்லுவாள், வட்டி எப்படி தெரியுமா, எதிரும் 1% போட்டால் 2% போடுறாம்பா. என்ன பண்ணுறது, எனக்கு காசு வேணும் நீ கட்டு, வேறு எங்கேருந்து போய் நான் வாங்குறது, என்கிட்ட நீ வாங்கினீ இல்லை உங்ககிட்ட தான் நான் வாங்க முடியும். ஒட்டு மொத்த உலகமும் முடிஞ்சு போச்சு. இத்தினூண்டு ஒரு நாடு, இவ்வளோ பெரிய நாடு, அதான் அவன்கிட்ட இருக்கிறதுல 10% படம் கூட இவன்கிட்ட கிடையாது சார். அவன் 1000 லட்சம் 1000 கணக்கில் ஹெலிகாப்டர் வச்சுருக்கான், அவன் 100 கணக்கில் ஹெலிகாப்டர் வச்சுருக்கான், அவன் 8.5 லட்சம் படம் வச்சுருக்கான், இவன் ஒரு 2 லட்சம் படம் தான் வச்சுருக்கான். இருந்தாலும் எதுக்கு இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, 18 வயசுலேருந்து 60 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் திட்டம் இல்லை கன்று திட்டம் கொடுத்துருக்காங்க. எவனும் ஊரை விட்டு ஓடக்கூடாது, ஊரை விட்டு ஓனின்னா உன்னை நானே சுடுவேன், மரியாதையாக கொடுக்குறத வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பு வேற எங்கேயும் போய் சாவாத அப்படின்ற மாதிரி உக்ரைனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பயமாக தான் சார் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்துச்சுன்னா இப்போ நம்ம வயசு பயில தான் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், தமிழ்நாடு அரசு ஒரு கட்டுப்பாட்டு அரை திறந்திருக்கு, 1070 இந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா உங்கள் உக்ரைனில் இருக்க உங்கள் ஊர்க்காரையும் உங்கள் சொந்தக்காரையும் உங்கள் பசங்க எவனாவது இருந்தால் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வேணும்னா உடனடியாக நீங்கள் அதை போய் பண்ணுங்கள், அந்த 1070 அடிங்க. இந்த விஷயத்தை 1070 அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க, வேறு எதையும் பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது எங்கே நடக்குது.